வணக்கம். ஃபாஸ்ட் 7 செய்திகளுக்காக நீலகிரியிலிருந்து செய்திகள் வாசிப்பது மாவட்ட செய்தியாளர் சரவணன். பழங்குடியினரை மூளை சலவை செய்த மாவோயிஸ்ட் உதகை நீதிமன்றத்தில் ஆஜர். குன்னூர் கொலக்கொம்பை அருகே நெடுகல் கொம்பை பழங்குடியினர் கிராமத்தில் துண்டு பிரச்சுரங்களை வழங்கி மூளை சலவை செய்ததாக தொடரப்பட்ட வழக்கில் கோவையைச் சேர்ந்த மாவோயிஸ்ட் உதகை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார். கோவை செல்வபுரத்தைச் சேர்ந்த பொறியாளர் டெனிஷ் என்கிற கிருஷ்ணன் வயது 31. இவர் கடந்த 2018 ஆண்டு அக்டோபர் மாதம் மாவோயிஸ்ட் என்ற சந்தேகத்தின் பெயரில் கைது செய்யப்பட்டார். கேரளாவில் இவரை கைது செய்த காவல்துறை திருச்சூர் சிறையில் அடைத்தது. அதனைத் தொடர்ந்து விசாரணையில் நீலகிரி மாவட்டம் கொலக்கொம்பை அருகே உள்ள நெடுக்கல் கொம்பை ஆதிவாசி கிராமத்திற்கு 2016 ஆண்டில் ஊடுருவியதில் இவருக்கு தொடர்பு உண்டு என்று காவல்துறை உறுதிப்படுத்தியது. பழங்குடியினரிடையே துண்டு பிரச்சுரங்கள் விநியோகித்து மூளை சலவை செய்ததாக வழக்கு தொடரப்பட்டது. இதனையடுத்து டெனிஸை உதகை மாவட்ட நீதிமன்றத்திற்கு காவல்துறையினர் அழைத்து வந்தனர். பலத்த பாதுகாப்புடன் அவர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார். விசாரணைக்கு அழைத்து வரப்பட்ட மாவோயிஸ்ட் நாளை இரவு 7 மணிக்கு நீலகிரி மாவட்ட நீதிமன்றத்தில் ஆஜராக நீதிபதி உத்தரவு பிறப்பித்துள்ளார். ஃபாஸ்ட் 7 செய்திகளுக்காக நீலகிரியிலிருந்து எமது சிறப்பு செய்தி ஆசிரியர் தமிழ் வெங்கடேசன். நீலகிரி மாவட்டம் கொலக்கம்பை காவல் கோட்டத்துக்குட்பட்ட நெடுநல் கம்பை என்ற இடத்தில் கடந்த 2016 ஆண்டு தீவிரவாத நோக்கத்தோடு நுழைந்ததாக 7 பேர் மீது வழக்கு பதிவு செய்து அந்த வழக்கு நிலுவையில் இருந்தது. இந்த வழக்கில் சம்பந்தப்பட்ட முதல் எதிரி டானிஸ் என்பவர் கேரளாவில் மற்றொரு பயங்கரவாத வழக்கில் கைது செய்யப்பட்டு சிறையில் இருப்பதை தகவலை அறிந்து நீலகிரி மாவட்ட காவல்துறை அவரை அங்கிருந்து கைது செய்து இன்று நீலகிரி மாவட்ட நீதிமன்றத்திலே ஆஜர்படுத்தியது. அவர் மீது அன்லாஃபுல் ஆக்டிவிட்டீஸ் ப்ரிவென்ஷன் ஆக்ட் மற்றும் ஆயுத தடை சட்டம், குற்றவியல் திருத்தச் சட்டம் என்ற இந்திய தண்டனை சட்டம் போன்ற பல்வேறு சட்டப்பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது.